நேற்று ராஜித சேனாரத்தை பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்று வச்சுட்டு வெள்ள வேன்ல வந்து டிரைவர் ஒன்னு கொண்டு வந்து அந்த வெள்ள வேன்ல கொண்டு போயிட்டு ஆறுல வந்து பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்று போட்டாரு. இப்ப 4.5 வருஷம் இவங்க அரசாங்கம் இருந்தார். 4.5 வருஷம் இந்த வெள்ள வேன்ல வந்து டிரைவரும் காணமா இல்ல, பிடிச்சாலும் காணமா இல்ல. நேற்று எல்லாருக்கும் நல்லா விளங்குது. அந்த வண்ட ரெண்டு பேரும் பொய் பியர் போட்டு கொண்டு இருந்து அது வந்து கண்ணாடி போட்டு பியர் போட்டு அதெல்லாம் பொய் ஆட்கள் தான் ரெண்டு பேரும் கொண்டு வந்தது. இப்ப வெள்ள வேன்ல யாரும் சரி பிடிச்சி இருக்கிறேன்டா, வெள்ள வேன் டிரைவர் இருக்கிறேன்டா, நேற்று பிரஸ் கான்பரன்ஸ் வச்சுட்டு ராஜித சேனாரத்தாவங்க உடனே போலீஸ்க்கு கொண்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று போட வேணும். அவர் பிரஸ்ல போட்டு ராஜித சேனாரத்துக்கு வீட்டுக்கு தான் கொண்டு போறேன். இப்ப 4.5 வருஷம் இருந்தாச்சு இவங்கிட்ட அரசாங்கம், வெள்ள வேன் டிரைவர் சாரி அதுல கொண்டு போற ஆள் சாரி இருந்தா அவங்க கொண்டு வந்து அவங்க போலீஸ்க்கு போடுற ஆட்கள் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாம் போய் அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பயணம் நிச்சயமா கோட்டாபே ராஜபக்ச தான் விட்டு வருவாரு. அதோ அவங்க பயம் பிடிச்சிருக்கு, அதோட எல்லாம் போய் கதை. இப்ப அவரோட பாஸ்போர்ட்ல ஒரு கதை ஒண்ணு போட்டிருக்கு. இப்ப வெள்ள வேன் இது எல்லாம் இப்ப